ரங்க ரங்க ரங்கநாதா இது சொந்தம். ஹலோ, சொல்லு பூஜா. என்ன பாஸ், இன்னைக்கு ஈவினிங் ரெஸ்டாரண்ட்ல பெருசா டயலாக்லாம் விட்டீங்க, ஆனா அந்த சாங் இன்னும் வரவே இல்லையே. இவ்வளவுதான் உங்க லவ்வா? வெயிட் வெயிட், அவசரப்படாத. மணி என்ன? 9:25 தான் ஆகுது, இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குல்ல. இந்த 25 நிமிஷமா வராத அந்த சாங் 5 நிமிஷத்துல வரப்போதா? எனக்கு நம்பிக்கையே இல்ல பூஜா. 5 நிமிஷம் இல்ல, 1 நிமிஷம் போதும். என் காதல் அந்த அற்புதத்தை காட்டும், என் காதல் நிச்சயமா அந்த வேலையை செய்யும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. ஒரு சினிமா பாட்டால வாழ்க்கைய வண்ணமயமாக்க முடியுங்கறத இன்னைக்கு நான் உணர்ந்தேன். ஏய் பூஜா, ஏய் என்னாச்சு, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அது ஒண்ணு இல்ல, கண்ணல தூசி. கண்ணல தூசி இல்லடி, மனசுல சந்தோஷ். ஏய் பூஜா காட்டு, நான் வேணா கண்ணல தூசி ஊதி விட்டா? இல்லங்க, சரியா போச்சு. சரி அதெல்லாம் விடு, இந்த ஜூஸ் குடி. இல்லங்க வேண்டாம். சொன்னா கேளு, இந்த குடி. ஓகேவா, 2 மினிட்ஸ்ல வந்துறேன். சரியா குடி. அவங்க
உங்க டீடைல்ஸ் எல்லாம் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருக்குல? இருக்கு சார். அந்த சார்ட்ல எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணி சொல்லுங்க. டாக்டர். ஓகே சார். ஆ, சொல்லுங்க சந்தோஷ். பயங்கர தலைவலியா இருக்கு டாக்டர். அப்படியா? வா, என்னன்னு செக் பண்ணி பார்த்தறலாம். இல்ல டாக்டர், செக் பண்ற அளவுக்குலாம் ஒண்ணு இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு, நல்லா ரெஸ்ட் எடு. ஓகே டாக்டர், தேங்க் யூ. ஓகே. சந்தோஷ். ஆ, டோன்ட் வரி மை பாய். வீட்டுக்கு போய் பொண்டாட்டி கையால சூடா ஒரு கப் காஃபி வாங்கி சாப்பிடு. எந்த தலைவலியா இருந்தாலும் பஞ்சா பறந்துரும். ஷூர் டாக்டர். ஓகே, தேங்க் யூ. நிம்மதியை கெடுக்கிறது தான்டா என் நோக்கம். இப்படி நீ எந்த இடத்துலையும் இருக்க முடியாம நிம்மதி கெட்டு ஓடணும், ஓடி ஒளியணும்டா சந்தோஷ். அதை பார்த்து நான் ரசிக்கணும், ரசிக்கத்தாண்டா போறேன். சந்தோஷ், இவ்வளவு நேரம் நான் வெளியே தான் இருந்தேன், எப்ப வந்த நீ? இப்பதான் வந்தேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னு சும்மா சொல்லாத. உனக்கு இந்த ஆத்துக்கு வரவே பிடிக்கல? இங்க வந்தா என்ன பாக்கணும், என்னோட பேசணும், இதெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஐயோ விசா, நீ வேற ஏன்? உன் கஷ்டம் நியாயம்தான் சந்தோஷ், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. இப்பதானே தனி கொடுத்தனம் வந்திருக்கோம், இதுக்கப்புறம் தனித்தனி கொடுத்தனமா? சீக்கிரம் போயிடலாம். ரொம்ப நாளைக்கு நான் உனக்கு தொந்தரவு கொடுத்தனு உட்காந்து இருக்க மாட்டேன். ப்ளீஸ் விசா, இப்படி நான்சென்ஸா பேசுறத கொஞ்சம் நிறுத்துறியா? இதப்ப ஒன்னு சொன்னது போய்தான், ஆனா அதுக்காக நீ பாட்டுக்கு என்னென்னவோ கற்பனை பண்ணிட்டு போவாத. இப்ப நிஜமான காரணம் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிறது. பயந்துக்கலாமா? சரி, இரு, காஃபி எடுத்துட்டு வரேன். என்ன சந்தோஷ், இப்ப எனக்கு தலை வலிக்கல. குடி. எனக்கு மாத்திரை வேணாம். இது உனக்கு இல்ல, எனக்கு. தலைவலியா? நிஜமான தலைவலி. காஃபி குடி சந்தோஷ். இப்ப கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன் நினைக்கிறேன். பரவாயில்ல. உன்கிட்ட
ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். பேசலாமா? சொல்லு விசா. வரலட்சுமி மாமி ஜெயில இருந்தாலும் விசா, இது உனக்கு எப்படி தெரியும்? யாருக்குமே தெரியாது. நீ எப்படி கண்டுபிடிச்ச? அது வந்து சின்ன மாமாவை நான் ரோட்ல பார்த்து பார்க்கவே ஆள் ரொம்ப பாவமா இருந்தா. என்ன ஏதுன்னு விசாரிச்சப்பதான் இன்னைக்கு விஷயமே தெரிஞ்சது. மத்தவா எல்லாரும் கூட நம்ம கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிட்டால. கேட்டதும் மனசு உடம்பு எல்லாமே நடுங்கி போயிடுத்து. சந்தோஷம் யாரோட சாபமோ தெரியல. ரங்கவிலாஸ் குடும்பத்தை சேர்ந்தவா யாருமே இப்ப நிம்மதியா இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு வேதனை. இதுல சித்தப்பா சித்தியோட பிரச்சனையும் வேதனையும் ரொம்ப பெருசு விசா. ஒரு பக்கம் சித்தி ஜெயில கடந்து கஷ்டப்பட்டு இருக்கானா, இன்னொரு பக்கம் சித்தப்பா பரத்தையும் சரத்தையும் வச்சுட்டு தனியா கடந்து கஷ்டப்பட்டு இருக்கார். பாவம், என்னதான் பண்றதுன்னு எனக்கே புரியல. நீ சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பழைய கதை சந்தோஷ். இப்ப அந்த கதையை மாறிடுத்து. என்ன சொல்ற? ஆமா சந்தோஷ், வரும் மாமி ஜெயில இருந்து விடுதலையாகி வெளியே வந்தாலும். அப்படியா? நல்ல வேலையா அவ பிரச்சனையாவது தீர்ந்தது. இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இரு, சித்தி தான் விடுதலையாகி வந்துட்டாங்களே, அப்புறம் எதுக்கு சித்தப்பா பாக்குறதுக்கு பாவமா இருக்காருன்னு சொன்ன? அதான் பெரிய சோகம். என்ன சொல்ற விசா? நல்ல வேலையா அவ பிரச்சனையாவது தீர்ந்ததுன்னு சொன்னிய. இன்னும் மாமாக்கு போராத காலம் தான் சந்தோஷம். மழை விட்டதுக்கு அப்புறம் வெயில் அடிக்கணும்னா சின்ன மாமா விஷயத்துல மழை விட்டதுக்கு அப்புறம் இப்ப புயலே அடிச்சுட்டு இருக்கு. என்ன விசா, என்னாச்சு? ஆமா சந்தோஷ், கொடுமையான தயவு செஞ்சு நீ கொஞ்ச நேரம் அமைதியா.
காலம் பூரா எனக்கு எல்லாம் நீ தான் பண்ற. ஒரே ஒரு நாள் உனக்காக நான் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரக்கூடாதா? சூடா இருக்குண்ணா. சரி சரி சரி. என்ன ராஜம், ரொம்ப தேங்க்ஸ். என்னடி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுண்டு? இதுக்கே நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொன்ன, நான் உனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லணும். ஏண்டி உன் வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்க, இதுக்கு இதுக்கு நான் என்னடி வார்த்தை சொல்றது? என்னன்னா நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. இத பாருங்க, ஒரு பொம்முனாட்டி தாம்படி அங்கிட்ட அனுசரணையா இருக்கிறது அவ கடமை. வேதத்துல சாஸ்திரத்துல எல்லாம் இதைத்தான் சொல்றது. நீங்க எங்கிட்ட எவ்வளோ அன்பா எவ்வளோ அனுசரணையா இருக்கு, இதுதான் ஒரு பொம்னாட்டிக்கு கொடுப்பினா யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. சந்தோஷுக்கும் விசாகாக்கும் என்னமோ அவளுக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி தனி கொடுத்தனும் கொண்டு வச்சுட்டேனே தவிர அவ இல்லாம தாமும் எனக்கு நரகமாகத்தான் இருக்கு. ராஜம், என்னடி இது, என்னடி பேசிட்டு இருக்க? அவளோட நினைப்பு வந்து என் நெஞ்ச ரணமாக்கிட்டு இருக்க. எங்க பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் அவ ஞாபகம்தான், அவ யோசனை தான். எந்த வேலையும் பார்க்க முடியறதில்ல. மனசு உடம்பு எல்லாமே என்னை விட்டு போன மாதிரியே இருக்குன்னா. புரியுறதுடி, நீ எவ்வளோ தவிச்சுட்டு இருக்க, குழந்தைகளை நினைச்சு எவ்வளோ வேதனை பட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியறதுடி. ஏண்டி அவ சந்தோஷத்துக்காக அவளை தண்ணி கொடுத்துட்டு வச்சுட்டு இப்ப அவளை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கே, என்னடி இது? உன்னை இந்த கவலையிலேருந்து எப்படி வெளியில் கொண்டு வர்றதுன்னு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. மன்னிச்சிருங்க அண்ணா, எவ்வளோ அனுசரணையாக நீங்கள் நடந்துட்டு இருக்கிறப்பவும் நான் இந்த நரகமாக இருக்குன்னு சொல்கிறது தப்பு தான். உங்களுக்கு வேதனையாக தான் இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன்னா, நீங்க இந்த அளவுக்கு எங்கிட்ட அன்பா இல்லைன்னா இந்த குழந்தைகள் இல்லாம இருக்கிறது பைத்தியமே பிடிச்சிருக்கோம்னா. உங்க அன்பும் பாசமும் தான் என்ன மூச்சு விட வச்சுட்டு இருக்குண்ணா. ராஜம், உன்னோட கஷ்டம் வேதனை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு தாண்டி இருக்கு. என்னன்னா, நாளைக்கு காத்தால பொழுது ஒடிஞ்ச உடனே நீ போய் சந்தோஷம் உஷா குட்டியும் பார்த்துட்டு வந்துடுமா. பார்த்து ஒரு ரெண்டு நாள் அங்கேயே தங்கிடு. ஐயோ, உங்களை விட்டுட்டா? பரவாயில்லடி, என்ன நினைச்சு நீ ஒன்றும் கவலைப்படாத, ஐ கேன் மேனேஜ். ஏடி நீ போய் குழந்தைகளோட நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு வாடி. நான் என்ன பண்ணுறேன், நாளைக்கு காத்தால டிஃபன் சாப்பாடு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிட்டு ராத்திரி ஓடி வந்துடுறேன். ராஜம், அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, ஒன்றும் கவலைப்படாத, நான் பக்கத்தில் ஹோட்டலில் எங்கேயாவது பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஐயோ, இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கல, அதெல்லாம் ஹோட்டல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒரு நாள் தாண்டி நான் சமாளிச்சு போயண்டி, நான் பார்த்துக்கிறேன். நீ சும்மா மனசு போட்டு குழப்பிக்காம இந்தா பாலை சாப்பிடு, ஆறி எடுத்துப்பாரு, இந்தா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கு. சாப்பிடு, காத்தால என் குழந்தைகளை பார்த்தா தான் உனக்கு நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிடு, நிம்மதியாக தூங்கு. உன்னை கன்வின்ஸ் பண்றதே பெரிய இதாக இருக்க.
இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி? நான் நல்லா இருக்கேன். உள்ள வா, உட்காரு. அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்ததா? இல்லப்பா, பக்கத்துல இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல உன் பேரையும் ஹஸ்பண்ட் பேரையும் சொல்லி கேட்டேன். தேவதை மாதிரி ஒரு லேடி இருப்பாங்களே, அவங்க வீடு தானேன்னு கேட்டாங்க. இப்படி நேரா போய் ஃபர்ஸ்ட் ரைட்ல போனா மொத வீடுன்னு சொன்னாங்க. அது மாதிரியே வந்து இந்த வீட்டுல காலிங் பெல் அடிச்சேன். நிஜமாவே தேவதை மாதிரி நீ வந்து கதவு திறந்துட்ட. என்னடி, என்ன கிண்டல் பண்றதுக்காக தான் காலையிலே வேலை மெனக்கிட்டு எனக்கு போன் பண்ணி அட்ரஸ் கேட்டு என்ன பாக்க வந்தியா? என்ன நீ உண்மைய சொன்ன கிண்டல்னு சொல்லிட்டு இருக்க? நான் நிஜமா தான் சொல்றேன். காலேஜ்ல படிச்சப்ப இருந்ததை விட இப்ப நீ ரொம்பவே அழகாயிட்ட. ஏய் வேணா, ரொம்ப ஓவராலாம் ஓட்டாத. சரி அதை விடு, என்ன சாப்பிட? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். விசா முகத்தை பார்த்தாலே தெரியுது நீயும் ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. என்ன கரெக்டா? உன் ஹஸ்பண்ட் உன்ன நல்ல விதமா பாத்துக்கிறாரா? ஏன் கதையெல்லாம் விடு, உன் விஷயம் என்னாச்சு? அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியே. ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சா? நீயும் ஹஸ்பண்டும் சந்தோஷமா இருக்கீங்களா? ம், ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம். என்னடா இவ டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறதே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்றாளேன்னு பாக்குறியா? என்ன பண்றது, என் கல்யாண வாழ்க்கை அந்த அளவுக்கு வேதனையும் கஷ்டத்தையும் கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் விழப்போகுதுன்னு தெரிஞ்சதும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, அவ்வளவுதான். டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நீ இப்படியே இருந்துடக்கூடாது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். இன்னொரு கல்யாணமா? வேணாண்டி, இந்த கல்யாணங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. என்ன சரணியா, அது உனக்கு முதல்ல அமைஞ்ச மேரேஜ் லைஃப் சரியில்லைங்கிறதுனால மேரேஜ் சிஸ்டமே தப்புன்னு எடுத்துக்கிறதா? அது தப்பு சரண்யா. என்னடி பண்றது, இந்த பூனை இருக்கு பாரு, ஒரு தடவை கொதிக்கிற பால்ல வாய வச்சு சுட்டுடுச்சுனா அதுக்கப்புறம் அந்த பூனைக்கு எந்த பால பார்த்தாலும் கொதிக்குதோ இல்லையோ தான் வாய புண்ணாக்கிக்கிட்டதுதான் அதுக்கு ஞாபகம் வரும். அந்த வலிதான் எப்பவும் நினைப்புல இருக்கும். அப்படிதான் இப்ப எனக்கும் இருக்கு. சூடுபட்ட அந்த பூனை மாதிரி தான் இப்ப நானும் இருக்கேன். கல்யாணம் எனக்கு கொடுத்த சூடு, அதோட வலிதான் எனக்கு இப்போ ஞாபகத்துல இருக்கு. அந்த வலி வேதனை எல்லாத்தையும் மறந்துட்டு என்னால இன்னொரு கல்யாண வாழ்க்கைக்கு ரெடியாக முடியாது. அந்த அளவுக்கு மன வலிமையோ மனப்பக்குவமோ எனக்கு கிடையாது விசா.